நம்முடைய மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளின் இரண்டாம் பாகத்தில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், பிரதர் எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. நம்ம முதல் பாகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்கள், அவர்களுடைய அழைப்பு, ஒப்பற்ற ஊழிய பணி, அவர்களை பற்றி மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளை பார்த்தோம். இந்த பாகத்தில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமாகவே நம்மளுடைய நேயர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். நாம் இந்த 2 அத்தியாயத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள், ஆதி திருச்சபையின் விசுவாசிகள், தலைவர்கள், இவர்களை பற்றிய அழைப்பு, ஒப்பற்ற ஊழிய பணிகள், அவர்களை பற்றிய மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க, வரலாற்றின் பக்கங்களை திருப்புவோம். கிறிஸ்து இயேசுவின் இடி இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இது உங்கள் ஹோப் டிவி வழங்கும் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகள் பாகம் 2. நான் உங்கள் தொகுப்பாளர் ஜோசப். நம்ம போன வாரமும் யாக்கோபை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் யாக்கோபை பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியிலும் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஜான்சன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி பாஸ்டர். பாஸ்டர், இந்த வாரம் நம்ம யாக்கோபினுடைய குணாதிசயங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம ஒரு வாக்கு தத்தத்துடன் போனால் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் பாஸ்டர். சங்கீதம் 133 சங்கீதத்தில், இதோ சகோதரர் ஒருமித்து, தம்பி நான் மறுபடியும் தொடங்குகிறேன், சங்கீதம் 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில், இந்த சமூக இடைவெளி, இந்த நாட்களில் வந்து இது ஒரு சாத்தியமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்த இடத்தில் பக்தன் பாடுகிறார், சகோதரர்கள் ஒருவேளை நம்ம வந்து சமூக இடைவெளிகள் இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒருங்கிணைந்து, அவர்களுடைய மனம் ஒருங்கிணைந்து ஜெபத்திலும் வேத வாசிப்பதிலும் அவர்கள் தரித்திருக்க வேண்டும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதுன்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டோன்னா, சாப்பிட்றதுக்கும் நம்ம விளையாடுறதற்கும் அது முக்கியமானது. அதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனமாக வேத வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பவுமானது. நிச்சயமாக நம்ம அனைவருடைய வாழ்விலும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும், இந்த காலை வேளையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், தேவன் ஒரு அபரிதமான காரியத்தை செய்ய வேண்டும். ஒருமித்து வாசம் செய்ய தேவன் பலப்படுத்த வேண்டும். ஏன் பாஸ்டர், மனுஷர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் பாஸ்டர். யாக்கோபோட குணாதிசயம் என்னவென்று எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். யாக்கோபுடைய குணாதிசயம், இப்போ வந்து நீங்கள் சொன்னது போல் நீங்கள் சரியான ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதாவது நம்ம கடந்த வாரம் யாக்கோபை படித்தோம். யாக்கோபு யார்? யாக்கோபு இதை ஒரு கதை மாதிரி நம்ம ஒரு கதையை சொல்லிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதனுடைய கதை இப்போ வந்து ஒரு சாராம்சம் புரியாது. அதனால் நம்ம அதனுடைய அந்த கதையினுடைய அந்த அம்சம், யாக்கோபு மரித்தார்னு சொல்கிறது, ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு மரித்தார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் விளக்கமாக இதை படித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் உண்டு. நீங்கள் கேட்டது போல் இப்போ சிலவங்க கோவப்படுவாங்க, சிலவங்க எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிலவங்க மனசுக்குள்ளே கோபத்தில் இருப்பாங்க, வெளியில் என்ன பண்ண மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க, காமிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தாராள குணம் இருக்கும், ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அந்த குணங்களில் ஒவ்வொருவருடைய குணங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும்.
இப்போ யாக்கோப்பினுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது மிக ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம். எல்லாருடைய குணமும் இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களில் ஒவ்வொருவருடைய குணாதிசயங்களும் ஒவ்வொன்றாக இருந்திருக்கிறது. யாக்கோப்பு மனம் மாறுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார், ஆனால் அவர் ஒரு கொடியவர் அல்ல, ஆனால் அவர் தெய்வ பக்தியான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தபடியினால ஒரு அபரிதமான வழி நடத்துதல் இருந்திருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கிறது. யாக்கோப்பு நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முதல் குணாதிசயமே யாக்கோப்புனா ஒரு நீதிமான். அவரை யாரும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, இப்போ உங்களை வந்து ஜோசப் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிற கல்லூரியிலேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்தோன்னே ஜோசப் அவங்க நீதிமான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதே போல தான் இந்த ஒரு மனிதன் இவரை எருசலேமில் உள்ள எல்லாரும் நேசித்திருக்கிறாங்க. இவர் ஒரு யூதர், ஆனால் எருசலேமில் கிரேக்கர்கள் இருந்திருக்கிறாங்க, பிரஜாதிகள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, எருசலேமில் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை யூதர்கள் வெறுத்தார்கள், ஆனாலும் யாக்கோப்பை எல்லாரும் நேசித்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய அபரிதமான காரியமாக இருந்திருக்கிறது. இரண்டாவதாக இவர் வந்து பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம். முதலாவது ஒரு நீதிமான், அவருடைய யாரும் பார்க்கும்போது இதோ ஒரு நீதிமான் வர்றாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இரண்டாவது ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார், பக்தியான வாழ்க்கை இருந்திருக்கிறது, பக்தியோடு எல்லா சூழ்நிலையிலும் இருந்திருக்கிறார். எல்லோரும் இவர் மீது ஒரு அன்பு வைத்து இருந்திருக்கிறார்கள், பிரஜாதிகளும் சரி இவர்களுடைய சொந்த ஜனங்களும் எல்லாரும் அன்பு வைத்திருக்கிறார்கள். மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் மூலமாக தான் மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு ஆவல் இவர்கிட்ட நல்லா வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து இவங்க வீட்டிலே இருக்கும்போது அவங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கலை, அவருக்கு அது புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் தான் இரட்சகர், அவர் மூலம் தான் இரட்சிப்பு இருக்கிறது அப்படிங்கிறதை அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் மன்னிப்பு கிடைக்கும், அப்போ நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்திருக்கிறது. மிக ஒரு பிரதானமான குணம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு 15 நிமிஷம். பரவாயில்ல, மிக்க நல்ல காரியம், நீங்கள் 15 நிமிஷம். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் முழங்காலிலே ஊழியத்தை செய்திருக்கிறார், முழங்காலிலே. அதனால் அங்கே யோசிஃபஸ் என்ற ஒரு அற்புதமான வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோசிஃபஸ் இவர் வந்து முழங்கால் போட்டு போட்டு இவருடைய கால் ஒட்டகம் கால் போல வளைந்து விட்டதா. இவ்வளோ பாருங்க, இவருடைய குணாதிசயங்களிலே இவர் நீதிமான் பரிசுத்தவான் அப்படின்னு இருந்தாலும் இவர் ஒரு ஜெப வீரராக இருந்திருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது முழங்கால் படிட்டு ஜெபித்தபடினால இவருடைய கால் என்னதாகிவிட்டது, வளைந்து விட்டது, அப்படி வளைந்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புறஜாதி கிறிஸ்தவர், புறஜாதி அந்த காலத்தில் புறஜாதி கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. மிக அழகாக சொன்னீங்க பாஸ்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் அதிகமாக யாக்கோபை பற்றி பார்ப்போம். காத்திருங்கள். நேயர்களே, யாக்கோபுடைய குணாதிசயங்களை பற்றி நாம் பார்த்தோம். அவர் ஒரு நீதிமான் என்று அழைக்கப்பட்டார், அவர் ஒரு ஜப வீரராக இருந்தார். நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போதகர்கிட்ட கேட்போம். பாஸ்டர், விருத்த சேதனம் என்றால் என்ன? பாஸ்டர், விருத்த சேதனம் என்பது, நான் கொஞ்சம் இந்த யாக்கோபை பற்றி சொல்லிவிட்டு ஆதி திருச்சபையில் விருத்த சேதனத்தை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. அவர்களுக்குள்ள என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம். அதிலே யாக்கோப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்
அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த விருத்த சேதனம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ யாக்கோப்பினுடைய குணாதிசயம், புறஜாதி கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா என்ற பிரச்சனை வருது சபையில். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அந்த புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 15வது அதிகாரம், நீங்கள் பைபிளை நல்லா திருப்புறீங்க, மிக்க நன்றி. இதே போல் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் பைபிளை எடுத்து வைத்து கொள்ளும்போது, ஒரு மனிதர், தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் எப்படி அந்த பதில்களை சொல்லுகிறார் இந்த நாளில் குடும்பத்தில், உங்கள் வாழ்வு இதில் உங்ககிட்ட ஒரு சிலர் பதிலில் கேள்விகளை கேட்கலாம். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பயம் வரும்போது எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும்? இப்போ யாக்கோப்புங்க பாருங்கள், சபையில் ஒரு பிரச்சனை வருது. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளில் வழியாய் போய் புறஜாதியார் மனந்திருமண செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த, எல்லாரும் மிகுந்த சந்தோஷம். சபை என்னது, வளர்ந்து கொண்டு வருகிறது. புறஜாதியார்னா யூதர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள். அப்போ 4வது காரியம், அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவளை எல்லாம் அறிவித்தார்கள். அவர்களுக்கு வந்து தேவன் நிறைய காரியம் செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். அதை பார்த்தவொடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு அற்புதமான காரியம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை நோக்கி, விருத்த சேதனம் பண்ணுகிறது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிற அவசியம் என்றார்கள். இதுதான் ஆரம்ப திருச்சபையின் ஒரு பெரிய போராட்டம். இப்போ நீங்கள் கேட்டீங்க விருத்த சேதனம் அப்படின்னு, அது ஒரு பெரிய ஒரு சடங்காசாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி திருச்சபையில் யூதர்களும் புறஜாதிகளும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அநேக புறஜாதிகள் இந்த விருத்த சேதனம் செய்யப்படலாம். உடனே யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை வைத்து சபையில் போராட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சபைகளில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம நாட்டில் இருக்கலாம், கட்சிகளுக்குள்ளாக இருக்கலாம், சபைகளுக்குள்ளாக, எல்லாருக்குள்ளேயும் ஒரு யுத்தம் இருக்கிறது, ஒரு போராட்டம் யுக நடிகளும் நடந்து கொண்டிருக்கிறது, நன்மைக்கும் தீமைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த போராட்டம், இப்போ இந்த போராட்ட நேரத்தில் அப்போஸ்தலர்களும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். எல்லாரும் கூடுறாங்க, அந்த நாளில் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இதில் யாக்கோப்பின் குணாதிசயத்தை காண முடிகிறது. இவரது பொறுமை, பொறுமையாக இருந்திருக்கிறார். நீங்கள் கோபப்படுவீங்களா? கொஞ்சம் கோபப்படுங்க. ஆனால் யாக்கோபு பொறுமையாக இருந்திருக்கிறார். ஞானம், இவர்கிட்ட விசேஷ ஞானம் இருந்திருக்கிறது. பேதுரு, பவுல், பர்னபா இவங்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக பேசுகிறவங்க. பேதுரு ரொம்ப வேகமாக பேசுகிறவங்க, பவுல் ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்க, பர்னபா இவங்கெல்லாம் வேகமாக பேசியிருக்கிறாங்க. இந்த விவாதங்களை குறித்து அவர்கள் கூறிய செய்திகளை முதலில் அப்படி அமைதலாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். யார்? யாக்கோபு. விருத்த சேதனம் யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பிரஜாதிகள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இது ஒரு சடங்காச்சாரம், அதற்குள்ளே நம்ம போகலை. ஆனால் இது ஒரு பெரிய சர்ச்சை. சர்ச்சை என்றால் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை, சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக நாட்களாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஜெபிக்கிறார்கள். அந்த போராட்டத்திலே யாக்கோப்பு ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், தேவ வழி நடத்துதலுக்காக காத்து கொண்டிருந்தார். தேவனுடைய வழி நடத்துதலுக்காக யார் காத்துக்கிட்டு இருந்திருக்கா? யாக்கோபு காத்து கொண்டிருந்திருக்கிறார். மிக ஒரு அற்புதமான குணாதிசயங்களை, ஜெப வீரராக அவர் அப்படி முழங்கால் போடுறதே அவருடைய கால் வளைந்திருக்கிறது. மற்ற ஒரு காரியத்தை நாம் காணும்போது, புறஜாதி கிறிஸ்தவர்கள் யூத பழக்க வழக்கங்களை கை கொள்ள வேண்டியதில்லை. இவர் என்ன சொல்கிறாரு, யூதர்கள் புறஜாதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் வந்து யூத பழக்க வழக்கத்தை என்ன பண்ண வேண்டாம், கை கொள்ள வேண்டியதில்லை என்ற மிக முக்கியமான தீர்மானத்தை என்ன பண்ணார், அறிவித்தார். இதன் மூலம் நற்செய்தி
உலகமெங்கும் எடுத்து செல்லப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய இது. இதை மாத்திரம் அன்று செய்யவில்லை என்றால், இன்று ஏன் இதுக்கு நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன் என்றால், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யாக்கோபு ஒரு தலைவனாக அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு, பிரஜாதி கிறிஸ்தவர்கள் யூத பழக்க வழக்கத்தை என்ன பண்ண வேண்டாம், கை கொள்ள வேண்டாம் என்று எடுத்த முக்கியமான ஒரு தீர்மானம் இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்செய்தி உலகமெங்கும் வேகமாக போகிறதற்கு. அப்படி என்ன பாருங்க, அது அது ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அப்படி என்றால் இவருடைய ஞானம். பிறகு இது முடிந்த உடனே இவர் வந்து என்னதாயிட்டார், ஒரு பிஷப் ஆயிட்டார். பிஷப் என்றால் உங்களுக்கு அதாவது ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்கோ, ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு எல்லைக்கு அவங்க என்னதாக இருப்பாங்க, தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 100 பாஸ்டர்கள் இருக்கலாம், இல்லை ஒரு 1000 பாஸ்டர்கள் இருக்கலாம், இல்லை ஒரு 50 பாஸ்டர்கள் இருக்கலாம், ஒவ்வொரு மாறி இருக்கும்னு வச்சுக்கிடுங்களாம். இப்பொழுது பேராயரான யாக்கோபு, அவருக்கு ஒரு பெரிய ஆண்டவர் வந்து, அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆண்டவருக்குன்னு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க, நான் ஒரு வேலை செய்வேன், ஒருத்தர் ஐடியில் வேலை செய்வாங்க, ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க, அவங்கவுங்க வேலை செய்கிற இடத்துல நிறைய போட்டிகள் இருக்கும். இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே போட்டி இருக்கா, வீட்டுக்குள்ளே போட்டி இருக்கா இல்லையா, எல்லா இடத்துலையும் போட்டி இருக்கும். ஆனால் இந்த போட்டியை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. யாக்கோப்பு இவர் அந்த இடத்துல, இவருக்கு மேலே பேதுரு இருக்கிறார், யோவான் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் கடந்து இவர் ஒரு அற்புத தலைவராக மாறுகிறார். தலைவர் மாத்திரமல்ல, அத்தனை ஊழியக்காரர்களையும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மிக அழகாக சொன்னீங்க பாஸ்டர். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் யாக்கோபை பற்றி நாங்க அதிகமா பார்க்க போகிறோம். சற்று காத்திருங்க. நேயர்களே, யாக்கோபினால் சத்தியம் புறஜாதிகளுக்கு சென்றது. யாக்கோபு பேராயராகினார். நாம் அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். வாங்க போகலாம் பாஸ்டர். யாக்கோபு பேராயராகினார் என்று சொன்னீங்க, இதை பற்றி மேலும் எங்களுக்கு சொல்லு. இப்பொழுது அவர் எருசலேமின் சபை, அந்த காலத்தில் ஒரு சபை அப்படிங்க பாருங்க. இந்த உலக வரலாற்றிலே அவர் ஒரு சிறப்பான மனிதராக இருந்தபடினால், அவர் நல்லா ஜோம் பண்ணார், பக்தியாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், எல்லாருக்கும் உதவி செஞ்சார், பொறுமையோடு இருந்தார், இப்படி எல்லாம் குணம் இருந்தபடினால் ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள் என்ன இருக்கணும், நம்ம உயர்த்தப்படணும், உயர்த்தப்படணும், போட்டி பொறாமைகள் கொள்வதனால் மற முடியாது. அதற்காக நம்மை குணாதிசயங்களை என்ன பண்ண வேண்டும், நாம் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் பிற பகுதிகளுக்கு நற்செய்தியை சொல்ல போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஸ்தேவான் மரிக்கிறார். ஸ்தேவான் மரித்த உடனே எல்லாரும் எருசலேமில் கூடுறாங்க. கூடி நம்ம இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இனி பிரிந்து செல்கிறார். அப்படி பிரிந்து சென்றுட்டாங்க. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணல, அவர் போகலை. அது ஒரு தெய்வீக திட்டம், தெய்வீக திட்டம். பிற பகுதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க சென்றபோது யாக்கோபு அவர் ஒரு தலைவராக, ஆலோசகராக எருசலேமிலே வீற்று இருந்திருக்கிறாங்க. அது அந்த நெருக்கமான காலகட்டத்தில், இப்போ நல்லா இருக்கும்போது நிறைய பேர் தலைவராக இருக்கலாம், ஆனால் நெருக்கமான காலகட்டத்தில், பிரச்சனை மிகுந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் என்ன பண்ண வேண்டும், தேவைப்படுகிறது. அதில் இவர் மிக அற்புதமான ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள், துன்பங்கள் இருப்பிடமாக யூதர்களின் தலைமை பீடம் இருந்து கொண்டிருக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற குற்றங்களை அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் குற்றமே செய்யலைனாலும் குற்றங்களை என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எருசலேமில் இவங்க இவர் வந்து அதனால் என்ன பார்த்தாரு, ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசாக பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த சமயத்தில் எருசலேமில் இருந்து மற்ற எல்லா ஊர்களுக்கும் ஊழியக்காரர்கள் போயிட்டாங்க, நாம் இங்கு இருந்து இந்த சபையை என்ன பண்ணுவோம், ஸ்தாபித்து
வளர்ப்போம் என்றபடினால சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், எருசலேம் சபை கொஞ்ச நாளில் மிக பிரம்மாண்டமாயிருச்சு. இவருடைய நாட்களில் மிக பிரம்மாண்டமாயிருச்சு. யாக்கோப்பு அவர் ஒரு திடமான ஒரு விசுவாசத்தோடு இருந்தார், அதனால் வளர்ச்சி மிக அதிகமாக இருந்திருக்கிறது. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரணம் அடைஞ்சார். யூதர்கள் இவர் மரணம், அதாவது அவர் மரணம் அடைஞ்ச உடனே யூதர்கள் என்ன பண்ணல, பயப்படலை. யூதர்கள் இன்னும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சிதறடித்து அப்படியே ஒவ்வொரு இடமா ஓடி ஒளிந்து கொண்டும் ஒரு சிலர் தைரியமாய் சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கும்போது, யாக்கோப்பு எருசலேமை விட்டு நீங்காமல் யோவானுடைய சகோதரர், யோவானுக்கு அதாவது இவருடைய பெயரும் யாக்கோப்பு, இன்னொரு யோவான் இருக்கார், வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதினார்ல, அவருடைய பெயரும் யாக்கோப்பு, அவரும் இந்த காலகட்டத்தில் மறித்துட்டார். ஸ்தேவான் மறித்து போயிட்டாங்க, அடுத்தது யார் சொன்னேன், யாக்கோப்பு, அவரும் மறித்து போயிட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர், அவர் வந்து யோவானுடைய சொந்த சகோதரர், அவரும் மறித்து விட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் மறித்துட்டாங்க. ரெண்டு பேரும் மிக ஒரு முக்கியமானவர், ஒருவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர், இரண்டாவது யாரை சொன்னோப்பு, இவர் ஒன்று யாக்கோப்பு, மற்றொருவர் ஸ்தேவான். இவங்க ரெண்டு பேரும் மறித்து விட்டார்கள். மறித்தபடினாலே இவர்கள் ஒரு பெரிய அசைக்க முடியாத தலைமை வேணும். ஏனென்றால் ஒரே இடத்துல இரண்டு பெரிய மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஒரே இடத்துல. அப்பொழுதுனா தலைமை என்ன வரும், ஒரு பயம் வரும், தலைமை அழிந்து விடும். ஆனால் யாக்கோபு அந்த சூழ்நிலையில் மிக அற்புதமாக அதை என்ன பண்ணுகிறார், கெட்டி எழுப்புகிறார். பவுல் மனம் திரும்புகிறார். பவுல் மனம் திரும்பி மூன்று வருடம் கழித்து பவுல் வந்து மனம் திரும்புகிறார். மூன்று வருடம் கழித்து யாரை சந்திக்க வர்றார், எருசலேமுக்கு சந்திக்க வருகிறார். அப்போ யாக்கோபை சந்திக்கிறதுக்காக வருகிறார். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அங்கே வந்து அவர் இவருக்கு செய்தி என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது. அப்படி என்றால் இவர் தலைமை பீடத்தில் இருந்து எல்லோரையும் ஆவியானவர் மூலமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மற்றுமாக அந்த காலத்தில் ஒரு மாநாடு நடக்கிறது எருசலேமில். சபைகளில் உள்ள அநேக பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளை அங்கே எல்லாரும் சேர்ந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரமாக தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த தர்க்கமான நேரத்தில் யாக்கோபு மிக அற்புதமான வார்த்தைகளினால் ஞானமோடு ஒரு பக்தன் அழகாக சொல்கிறாரு, இவருடைய ஞானம், இவருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் மிக தெய்வீக முடிவை எடுத்திருக்கிறார். ஆதலால் ஆதி திருச்சபை அந்த எருசலேமினுடைய சத்திய பீடம், தலைமை பீடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். மெயின் பாஸ்டர், மிக அழகாக எங்களுக்கு எடுத்துரைத்தீங்க. நேயர்களே, நம்ம யாக்கோபை பற்றி அவருடைய குணாதிசயங்கள் மற்றும் அவர் செய்த ஊழியங்களை பற்றி நம்ம பார்த்தோம். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருந்தார். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கண்களை மூடி பய பக்தியுடன் தேவனை தொழுது கொள்ளுங்கள். எங்கள் போதகர் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்கள் நேசமுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இரக்கங்களை நினைத்து நன்றியை சொல்லுகிறோம் அப்பா. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் சுகமும் சமாதானமும் கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறேன். தேவனுடைய அணுகுக்கிற கரமானது ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் கெஞ்சுகிறேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் ஒவ்வொருவரை பலப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறேன். இருளான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெளிச்சத்திற்குள் நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகள், இனமாய் சின்ன பிள்ளைகள், வயதானவர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சமாதானமும் சந்தோஷமும் காருணியமும் கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை கைவிடார் என்று சொன்னது போல அன்பு ஆண்டவர் தாங்கி ஏந்தி வழி நடத்தும்படியாய்
இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். மிக்க நன்றி பாஸ்டர். நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஜெப தேவைகள் இருக்கும் என்றால் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக எங்களுடைய ஜெப வீரர்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.